ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது சுவையான மீன் குழம்பு வைக்கிறது அப்படி என்று பார்ப்போம். மாங்காய் பூட்ட மீன் குழம்பு. அதுக்கு தேவையானது புளி, ஒரு தேசி உருண்டை அளவு புளி எடுத்து சுடு தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சம் மாங்காய், பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, உள்ளியை வந்து இப்படி இடிச்சு வச்சிருக்கிறேன். 7 உள்ளி, மீன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். அது வந்து 10 நிமிஷத்துக்கு முதலே பாதி தேசிக்காயும் அரைக்கரண்டி மஞ்சள் தூளும் அரைக்கரண்டி மிளகாய்த்தூளும் அரைக்கரண்டி உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அடுப்பை போட்டுட்டு இன்றைக்கு வந்து நான் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டுத்தான் வதக்க போகிறேன். நல்லெண்ணெய் வந்து போவேன், உடம்புக்கு நல்லெண்ணெய். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சுட்டுது. கொதிச்ச அப்புறம் இந்த கடுகை போடணும். கடுகை போட்டு கடுகு வடித்த பிறகு வெங்காயத்தை போடணும். இதுல வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் உப்பும் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் வேணும். கொஞ்சம் வதங்கி வெங்காயம் வந்தா பிறகு இந்த பெருஞ்சீரகத்தையும் வெந்தயமும் கருவேப்பிலையும் போடணும். போட்டு நல்லா கிளறணும். இப்படி 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்குது. அதுக்கு பிறகு இந்த தக்காளியையும் போடணும். தக்காளியை போட்டு இப்போ ஒரு 4 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்குது. அது இப்போ இந்த மாங்காயை போடணும். மாங்காயை போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு மேசை கலந்து உப்பு போடணும். இப்ப ஒரு 6 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கேன். அரை மேசை கரண்டி மஞ்சள் தூள் போடுங்க. மிளகாய் தூள் போட போது 2 கரண்டி போட்டா காணும். உறப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறம் இந்த புளியை கரைச்சி வச்சிருக்கிற புளியை எடுத்து விடுங்க.
போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி கொதிச்சு கொண்டு வந்த அப்புறம் அந்த மீன் ஏன் போடுங்க. மீனை போட்ட அப்புறம் லேசா கிளறுங்க, நல்லா கிளறாதீங்க. மீன் இப்படி கொதிச்சு கொண்டு வரதுக்கு பிறகு உள்ளி இடிச்சு வச்சிருந்த உள்ளி ஏன் போடும். இந்த மீன் வந்து உடைஞ்சிரும். இந்த உள்ளியெல்லாம் போட்டு நான் கண்டினாப்பா மூடுவோம். இப்ப வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிட்டது. இப்ப வந்து நான் இந்த ஹஸ்பண்ட கொடுத்து பார்க்க போறேன், டேஸ்ட் பண்ண பாருங்க. சுவையான மாங்காய் போட்ட மீன் குழம்பு. இதுக்கு வந்து நாங்கள் வெள்ளை புட்டா வச்சு சாப்பிட போறோம். நீங்களும் உங்களோட வீட்டுல செய்து பாருங்க.